எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா விஷன் கேயா நம்பகமான பார்வை கோமாளி திரைப்படத்தின் இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனாக நடித்து இயக்கிய திரைப்படம் தான் லவ் டுடே திரைப்படம். இந்த படம் கடந்த 4ஆம் தேதி திரையரங்குகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தற்போது ரசிகர்கள் மனதில ஒரு இடத்தை பிடித்து வருகின்ற திரைப்படமாக மாறி வருகின்றது. இந்த திரைப்படம் வெளியான முதல் நாளிலே நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த திரைப்படம் 6 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கு பலனாக தற்போது தமிழகத்தில் மட்டும் இதுவரை 40 கோடிக்கு மேல் வசூல் சாதனை படைத்திருக்கின்றது. குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை பதிவு செய்து வருகின்றது. பாலிவுட் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர்தான் நடிகர் அமீர் கான். அவருடைய நடிப்பில் அண்மையில் லால் சிங் சட்டா திரைப்படம் வந்து வெளியாகியிருந்தது. இது நல்ல கதை என்றாலும் சமூக வலைதளங்கள்ல இந்த படத்தை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஹேஷ்டேக் வந்து அதிகமாக பரவியதால வசூல் வந்து கடுமையாக பாதிப்படைந்திருந்தது. இந்த திரைப்படத்திற்கு பிறகு சாம்பியன்ஸ் என்ற திரைப்படத்தில் அமீர் கான் நடிக்க இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது அவர் அந்த படத்திலிருந்தும் விலகிவிட்டதாக வந்து தகவல் வெளியாகியிருக்கு. இது சம்பந்தமாக அமீர் கான் விளக்கம் அளிக்கையில், சாம்பியன்ஸ் ஒரு நல்ல கதை அம்சம் கொண்ட திரைப்படம், இதில் அவர் நடிக்கவில்லை எனவும், இந்த படம் சிறந்த படம் என்றதால சோனி நிறுவனத்துடன் இணைந்து படத்தை தயாரிக்க இருப்பதாகவும், சினிமாவிலிருந்து அடுத்த 1.5 வருடங்களுக்கு ஓய்வு எடுக்க விரும்புவதாகவும், 35 வருடங்களாக நடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்ததாகவும், இது அவருடன் இருப்பவர்களுக்கு நியாயமாகாது என்பது அவருக்கு தெரியும் எனவும் சொல்லியிருக்காரு. எனவே அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்க விரும்புகிறேன், அதனால் சினிமாவிலிருந்து ஓய்வு எடுக்கப் போகிறேன் அப்படின்னு அமீர் கான் அறிவிச்சிருக்கிறாரு. அவர் ஓய்வு பெறுவதாக அறிவித்த அந்த விடயம் அவருடைய ரசிகர்களுக்கு மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவைதான் நாங்கள் இன்றைய தினம் கொண்டு வந்துள்ள சினிமா தகவல்கள். இப்படியான சூப்பரான சுவாரஸ்யமான பல சினிமா தகவல்களை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து சூரியனோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு யூடியூப் காணொலியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள். நான் என்றும் உங்கள் அன்பின் தோழி துஷானி. நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சூரியனின் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.